எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஊட்டியிலிருந்து கூடலூர் வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கோங்க. அதோடைய வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் வந்திருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. அது ஒரு சின்ன டேமுங்க, பைக்காரான்றது ஒரு டேமுங்க. அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்காக வந்துட்டு ஆட்ரு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் மழை சீசனில் போயிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி திறந்து விடலைங்க. இல்லைன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ரெய்னி சீசனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க வரணும். ஏன்னா இங்கே நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகுங்க, அதிகமாக நிலச்சரிவு ஏற்படுற பகுதிங்க. ஊட்டி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அது உங்களுக்கு நம்மளுடைய வடகிழக்கு பருவமழையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிலச்சரிவு ஏற்படும். அதே தென்மேற்கு பருவமழையில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியாக நீங்கள் மைசூர் போகிற இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நிலச்சரிவு ஏற்படும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய வந்து சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்குங்க. மசனக்குடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த இடம்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸுங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கங்க. உங்களுக்கு மார்னிங் வந்து 10:00 ஆரம்பித்து 5:00 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் டைமுங்க. இந்த ஏரியா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த இடங்களையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஊட்டி வந்துட்டு வெறும் ஊட்டியை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போகிறத விட இந்த இடங்களும் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் ஊட்டி வரப்போ ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் பிளான் பண்ணி வாங்குங்க. இந்த இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம். பைக்காரா ஃபால்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற இந்த வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தாலும் அதுக்குன்னு தனியாக ஸ்டேஜே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கூடலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து சென்னைக்கு மைசூருக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். இதுவும் ரொம்ப முக்கியம்.